ஆல் திஸ் இஸ் பெருமாள் ஃப்ரம் கலர் சாக் பீஸ் இன்னைக்கு நம்ம யூடியூப்ல சென்சிட்டிவா இருக்க ஒரு விஷயத்தை தான் பேச போறோம் இப்போ எல்லாரோட யூடியூப் சேனல்ஸ்லையும் ஸ்பெசிஃபிக்கான யூசர்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ரிப்பீட்டிவா ஒன் ஆஃப் பி ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் வீடியோ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியிலேருந்து கமெண்ட் வருது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லோகோஸ்லேருந்து வருது இது வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா இல்லை இதனால் நம்ம மானிட்டைஸ் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு இது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியனில் மட்டும் நடக்கல உலகம் ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயும் ஸ்பெசிஃபிக்கான யூசர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதனால் யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காங்க எல்லாருக்குமே காமனாக ஒரு டவுட் வருது இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சேனலை ஹேக் பண்ணுவாங்களோ ஒருவேளை இந்த கமெண்ட்க்கு நம்ம ரிப்ளை பண்ணால் நம்ம சேனல் ஹேக் ஆகிருக்குமா இதனால் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு எதாவது ப்ராப்ளம் வருமா இந்த மாதிரி ஜென்ரலான இஷ்யூஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏன் இந்த மாதிரி வந்து எல்லா சேனல்லையும் போய் கமெண்ட் பண்ணுறாங்க இதனால் நம்ம சேனல் ஹேக் ஆகிருக்கா இல்லை மானிட்டைஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற விஷயத்தையும் கிளியராக பார்க்கலாம் இது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய சேனலில் கண்டினியூஸாக இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது இது என்னென்னு நான் ப்ராப்பராக செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு யூஸர் கிடையாது ஆக்சுவலி இது வந்து ஒரு ரோபாட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற எல்லா சேனல்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்ஸோட வீடியோஸ்லேயும் டைரெக்டாக போய் கமெண்ட் பண்ணுறது தான் இதோட வேலை அதுக்கான அல்காரதம் எழுதி வச்சிருக்காங்க ஸோ இது பாட் அப்படின்றதுனால என்னோடய வீடியோஸ்லேயும் வந்து கண்டினியூஸாக நான் போடுற எல்லா வீடியோஸ்லையுமே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தது பட் ஐடியும் லோகோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போது நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் இது என்னோட சேனல் பீஸ் இதில் மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம போய் செக் பண்ணோன்னா நீங்கள் பார்க்கலாம் லோகன் மியூசிக் டெட் கால்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடிஸ்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஒரு ஜென்ரேட்டட் கமெண்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் பி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போகலாம் அதோட லோகோவும் நேமும் பார்த்துக்கோங்க செகண்ட்லேயும் லோகன் அப்படின்னு இருக்குது சேம் நேமு பட் டிஃப்ரெண்ட் லோகோ இப்போ தேர்ட் ஒன்று வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதில் சவுண்ட்ஸ் அப்படின்ற நேமில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய சேனலில் அதோடய லோகோவும் வேறு பட் உள்ளே போய் பார்த்தோன்னா இப்போ டாப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணும்போது சவுண்ட்ஸ்னு வச்சுருந்தாங்க இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த லோகன் தேர்டின்ற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே போய் பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே லோகின்ற நேமும் சேம் லோகோவும் தான் இங்கே காட்டுது ஆக்சுவலாக இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சேனல் தான் அதோடய லோகோவும் நேமும் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கால்ஸ் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கூட அதே லோகோன்ற நேமும் அதே லோகோவும் தான் இங்கே இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லிங்க்கு சேமாக தான் இருக்குது இப்போது என்னோடய வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன் இது ரிலீஜியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோன்னா ரெண்டு கமெண்ட்ஸ் இருக்குது டாப் எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது லோகன்னு ஒன்று இருக்குது இப்போ லோகன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணோன்னா கீழே நம்மளுக்கு காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு காட்டுது அதாவது என்னோட சேனலில் மட்டும் அஞ்சு வீடியோஸ்லேயும் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐடியிலேருந்து ஃபஸ்ட் டைம் கமெண்ட் வந்தப்போ நான் ஒரு ஹார்டின் கொடுத்துருந்தேன் இப்போது அது லோகோவை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா சேனல் ஓப்பன் ஆகும் அந்த சேனல்குள்ளே போய் பார்த்தோன்னா இத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க இங்கே நம்மளுக்கு ரெண்டு லோகன் அப்படி காட்டுது முதல்ல லோகன்றது மேலே காட்டுது கீழே சப்ஸ்கிரைப் ஹியர் லோகன் அப்படின்னு காட்டுது இப்போ நம்ம மெயின் சேனலில் போய் பார்க்கலாம் வீடியோஸில் போய் பார்த்தோம்னா திஸ் சேனல் ஹேஸ் நோ வீடியோஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த சேனலில் எந்த வீடியோஸும் இல்லை பட் நம்ம கீழே பார்க்கும்போது அப்லோட்ஸை நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கு இப்போ அதில் நம்ம ஒரு வீடியோ க்ளிக் பண்ணாலும் அதுலேயும் லோகன் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போது நம்ம இதை டெஸ்க்டாப் வியூவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளியராக புரியும் நான் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு யூடியூப் டெஸ்க்டாப் வியூ போயிருக்கேன் இதில் என்னோட இந்த வீடியோவில் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அது மூலிமா அந்த லோகன் அப்படின்ற சேனலுக்கு நான் கிளிக் பண்ணி போயிருக்கேன் அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி வீடியோஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அங்கே எந்த வீடியோஸுமே கிடையாது இப்போ அதோட அபோட்டும் பார்த்துக்கலாம் அபோட்டில் பார்த்தோன்னா ப்ராப்பரான எந்த டிஸ்கிரிப்ஷனும் அவங்க கொடுக்கல இப்போது இதுலயே இன்னொரு சேனல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஸோ அந்த சேனலில் போய் பார்த்தோன்னா அதுல எல்லா வீடியோஸுமே இருக்குது ஆக்சுவலாக இந்த சேனலோட வீடியோஸை தான் அந்த மெயின் சேனலில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே அபவுட்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இங்கே ப்ராப்பராக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் அந்த பாட் சேனலே வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த சேனலோட நேம் இந்த சேனலோட லோகோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ணுறாங்க இப்போ இது இன்னும் நம்ம கிளியராக பார்க்கலாம் நம்ம குரம்பரவுசர்லேயே பேக் வந்துடலாம் நம்ம அந்த பாட் சேனலுக்கு வந்துவிட்டோம் இப்போது அந்த சேனலில் ஒரு வீடியோ லிங்கை நம்ம கிளிக் பண்ணலாம் இந்த வீடியோ ஓப்பன் ஆகுது இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த பாட் சேனலோட வீடியோ ஓப்பன் ஆகலை இந்த லோகன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து அந்த செகண்டரி சேனலோடது அதாவது எந்த சேனலை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த சேனலோட வீடியோ தான் ப்ளே ஆகுது ஸோ மேலே இருக்கிறது ஒரு லேயர் மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க அந்த லோகன் அப்படின்றது வந்து ஒரு லேயர் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது அது ஜஸ்ட் கிளிக் பைட் மாதிரி எல்லா வீடியோஸ்லையும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணும்போது யாராவது போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது டைரக்டாக ப்ரொமோஷனல் சேனலோட லிங்க்கில் தான் சப்ஸ்கிரைப் ஆகுது ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட் இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணி எல்லா வீடியோஸ்லேயும் கமெண்ட் பண்ணுறாங்க இன்னொரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க என்னோட சேனலில் சவுண்ட் அப்படின்ற நேம்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ நம்ம அதை ஓபன் பண்ணோம்னா டாப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு லோகோவும் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ நம்ம டைரக்டா அந்த டாப் எக்ஸ் சேனலுக்கு போய் பார்க்கலாம் இது வந்து ரோபோட்ஸ் டிஃபால்ட்டா யூஸ் பண்ற கமெண்டா தான் இருக்கு இப்போ அந்த சேனலை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதுல ஃபோர் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க வீடியோஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னாலும் ப்ராப்பரா வீடியோஸ் இருக்கு அதே மாதிரி அபோட்ல போய் பார்த்தாலும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பரான சேனல் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு கடைசியாக உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்க சேனல் இந்த சேனலை சவுண்ட் அப்படின்ற பாட் சேனலை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட் பண்ணிட்டு கடைசியாக இந்த டாபிக்ஸ் அப்படின்ற நேமோட இவங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஏன் இந்த பாட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு டார்க் வெப் தியரி தான் நமக்கு தெரியும் இல்லீகலாக ஒரு விஷயத்தை பண்ணுறது இது எல்லாமே யூடியூப் ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது இருந்தாலும் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பர்பஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சேனலை ப்ரமோட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்ததுக்கப்புறம் அந்த சேனலை சேல் பண்ணுறது இது நார்மலான தியரி தான் ஒருத்தர் வந்து ஒரு சேனலை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு இன்னொருத்தருக்கு சேல் பண்ணலாம் அதுக்காக ஒரு சேனலை உருவாக்கி அதை இந்த பாட் மூலயமா ப்ரமோட் பண்ணிகிட்டே இருக்கிறது இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஃபோர் கே டென் கே இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு சேனலை ப்ரோமோட் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்காகவும் இல்லனா யாராவது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பாட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுலேருந்து நேரடியாக நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது நம்ம சேனல் ஹேக் பண்ணுறது இதனால நம்ம சேனல்லாம் ஹேக் ஆகலை நம்ம மானிட்டைஸ் பண்ணுறதுலையும் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது பட் இது வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது இது வந்து ஒரு அனாயிங்கான விஷயம் கீப் ஆன் நம்மளோட சேனலில் எல்லாம் இந்த கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு விதமான சின்ன பயம் இருக்க தான் செய்யுது இதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் இதோட ரூட்டை கண்டுபிடிச்சி அங்கேயே வந்து இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணணும் இதுக்கு நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று இந்த கமெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணலாம் அப்புறம் இந்த யூசர்ஸை வந்து பிளாக் பண்ணலாம் இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க என்னோடய சேனலை போயிட்டு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷன் போயிட்டு பார்த்தோன்னா இந்த பாட்டோட கமெண்ட் இருக்கும் அங்கே ரைட் சைடில் மூணு சின்ன டாட் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா பின் ரிமூவ் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்கும் நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் அங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கும் நான் வந்து அன்வான்டின்ற மாதிரி ரீசனை வந்து கொடுக்குறேன் நீங்கள் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம் இப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அதே யூசரோட லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு போகலாம் டாப் ரைட் கார்னரில் அதே மாதிரி மூணு சின்ன டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் பிளாக் யூசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் வந்து பிளாக் ஆகிடுவாங்க அந்த பாட் சேனல் மட்டும் பிளாக் பண்ணால் பத்தாது அதுக்குள்ளே இருக்க ஒரிஜினலாக ப்ரொமோட் பண்ணுறாங்கள அந்த சேனலையும் ஓப்பன் பண்ணி அதையும் பிளாக் யூசர் கொடுத்துருங்க இப்போ வெரிஃபை பண்ணுறதுக்காக அதே மூணு டாட்ஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போது அன்பிளாக் யூசர் அப்படின்னு காட்டும் ஸோ இதுலேருந்து இந்த சேனல் பிளாக்கில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம் மெயினாக இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனா இது வந்து ஒரு ப்ரொமோஷனலுக்காக பண்ணுற விஷயம் ஃபஸ்ட்லாம் வந்து ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் வந்து சில பேருக்கு இழப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் புதுசாக ஒரு பாட் யூஸ் பண்ணி அது மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் இதில் யாருக்கும் எந்த விதமான இழப்புகளும் கிடையாது மானிட்டைஸ் பண்ணுற ப்ராப்ளமும் வராது இருந்தாலும் இது கொஞ்சம் சேஃப் இல்லை ஸோ உங்கள் வீடியோஸில் இதே மாதிரி கீப் ஆன் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த யூஸரை பிளாக் பண்ணுங்கள் அது மூலிமா யூடியூப் வந்து இந்த சேனல் வந்து கொஞ்சம் அனாயிங்கான திங்ஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பாட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, ஒப்பீனியன்ஸ் இருந்தாலோ, அதை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் your சப்போர்ட்